காலையில் எழுப்பி ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியலன்னு ஒரு விசுவாசி சொன்னா அது பாவம். நீ பெற்ற ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நீ பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்டது? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிற நீ என்னால ஜெபிக்க முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு உனக்கும் ஐக்கியம் சரியில்லை என்று அர்த்தம். அபிஷேகம் பெற்ற நீ வந்து என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட முடியலன்னு யாராவது சொல்றமா? தண்ணி குடிக்க முடியலன்னு யாராவது சொல்றமா? ஆனா ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியலன்னு மட்டும் அந்த ஊழியக்காண்ட ஜெபிக்க வருகிறோம். தவறு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. எப்ப நீ ஜெபிக்க முடியலன்னு சொல்றியோ அந்த தேவனோட ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். மனம் திரும்பணும். எதற்காக திருப்பத்தருக்கு வந்திருக்கிறோம்? நம்முடைய தலைவலிக்காக ஜெபிக்க வரவில்லை, வைத்தவலிக்காக ஜெபிக்க வரவில்லை. ஒரு தேசத்தில் சட்டமே ஏற்றப்பட்டாலும் தானியேலுடைய ஜெபத்தை தடை பண்ண முடியவில்லை. 1000 பிசாசு எழும்பி நின்றாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு பேசுவதை தடுக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. உன்னால தேவனோடு பேச முடியலன்னு சொன்னா நீ பாவத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். எனக்கு ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல என்ற வார்த்தை ஒரு விசுவாசி வாயிலிருந்து வரக்கூடாது. வைராக்கியமாய் எழும்பணும் கர்த்தருக்காக.